படத்தில் நடிச்சிருக்கேன், சிவாஜி கணேசனோட புராசிபுரி படத்தில் பாருங்க. அப்போ எனக்கு வயசு 14 பாருங்க, வயசு 14 படத்தில் பாருங்கன்னா படத்தை போய் பார்த்தோம். எங்கள் அண்ணனை பார்த்தோம் படத்தில், எங்கே இருக்கிறாருன்னு தெரியாமல் இருந்தது. கடைசியில் படமும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, சென்னையில் தான் இருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய பணம் இருந்தார், அதுலேருந்து வசதி வாய்ப்புகள் வந்தது. நான் இப்போ 8ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்தேன், 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பாருங்க, ஒரு நாள் எனக்கு அந்த மாதிரி சோதனைகள் வந்ததே இல்லை சிஸ்டர். கிளாஸ்கிட்ட இங்கிலீஷ் டீச்சர் வந்தாங்க, வந்தவுடனே போர்டில் பாடத்தை எழுதி கொடுத்து முத்து எழுந்திரிச்சு படிக்கிறாங்க. இங்கே கொஞ்சம் நானே லாஸ்ட் டெஸ்கில் பெஞ்சில் இருக்கேன், லாஸ்ட் டெஸ்க் பெஞ்சில் இருக்கேன். என்ன இப்படி இப்படி என்று இப்படி உத்து பார்த்தேன் பாருங்க, அவன் கோவம் வந்துருச்சு. ஏன் இப்படி உத்து பார்க்குற, போர்டில் பாடம் எழுதி போட்டிருக்கேன் படிக்கிறாரு. மறுபடியும் அப்படி உத்து பார்த்தேன், அவருக்கும் வந்துச்சு. ஓடி வந்து பிறப்பில் அடிச்சு விட்டாரு. ஆட்டி இப்படி பட்டக்கூடாது, கையில் பட்டுருமான்னு ஒரு பயத்தில் இப்படி எடுத்தேன் பார்த்து, இதில் பட்டு கை வீங்கி போச்சு. ஓன்னு அழுதேன். என் பக்கத்து இதில் இருந்த பையன், ஓன்னு என் பக்கத்தில் இருந்த பையன், டீச்சர் அவனை அவன் பாவம், அவன் நல்லா படிப்பான், அவனை அடிச்சிட்டீங்களே, அவனுக்கு தூர பார்க்க தெரியாத அவன் ஒன்றரை கண்ணான்ட்டான். எல்லோரும் விழுந்து உறுதி செஞ்சிட்டாங்க, மாணவ மாணவியர்கள் எல்லாம். எனக்கு ஒரு மாதிரி வெட்கமாக போச்சு. கடையிலேருந்து நேராக எங்கள் அம்மாட்ட போய் நான் படிக்க மாட்டேன்ட்டா. மறுநாள் எங்கள் அம்மா கூட்டிகிட்டு வந்தாங்க ஸ்கூலுக்கு. கூப்பிட்டு வந்தால் ஹெட்மாஸ்டர் சாகல நீங்கள் பார்த்துட்டு அவர் பார்த்தோடனே சொல்லிட்டார், நேற்று இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்து போச்சு, அவங்களுக்கு தூர பார்க்க தெரியாதுங்கிறதையே இப்போ தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி பரவாயில்ல, அவன் நல்லா படிக்கிற பையனாச்சு, நல்லவனாச்சு, அவனை விட்டுட்டு போங்கன்னாரு. விட்டுட்டு போனாங்க. அப்போ 3 பையன் என்ன ஏதோ கேட்டான், கேட்டதுக்கு எனக்கு தெரியாதுடாண்ணா, போடா ஒன்றாக என்னான்னா திருப்பி எழுத்தி மிதிச்சிட்டான். அவனை கீழே விழுந்துட்டான். அவனை கை தங்கலாம் கூப்பிட்டு போனாங்க ஹெட்மாஸ்டர்கிட்ட. ஹெட்மாஸ்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் மேட்ரு சொன்ன உடனே அவர் கூப்பிடு, அவங்க அம்மா இப்போ தானே அவனை கூப்பிட்டு வந்தாங்க, முத்துவை கூப்பிடுன்னாங்க. ஹெட்மாஸ்டர் கூப்பிட்டோன்னா நானும் போயிட்டு கை கட்டிட்டு டேய் பத்தியா, அவனை எப்படி அடிச்சிருக்கேன், நீ அடிச்சியா அவனை, நான் அடிக்கல சார். டேய் போய் சொல்லாத, நீ நல்ல பையன், நல்லா படிக்கிற பையன், அவனை அடிச்சாடா, நான் அடிக்கல சார். இன்னும் என்னடா பண்ண, அவனை மிதிச்சான். ஆமாங்க, அடிக்கிறதுக்கும் மிதிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. அவன் போடான்ட்டார். நான் ஒரு ரேடியாக கிளாஸில் வந்தேன், நோட்டு பத்திரமெல்லாம் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டேன். ஆமாம், எங்கள் அம்மா வச்சுருந்த படத்தை ஒரு 10 ரூபாய் எடுத்துகிட்டு நேராக நாகர்கோவில் வந்து, நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் வந்து நேராக சென்னைக்கே வந்துட்டேன். ஆமாம், தூத்துக்குடியில் இந்த எக்ஸ்பிரஸில் ஏறி சென்னைக்கே வந்துட்டேன். எங்கள் அண்ணனை பார்த்தேன், ஒரு 10-15 நாள் என்னை ரொம்ப அழகாக வச்சு கவனித்து சென்னையெல்லாம் சுற்றி காட்டி ஊருக்கு புகழாக படிதான். எங்கள் அண்ணனை பார்த்தேன், ஒரு 10-15 நாள் என்னை ரொம்ப அழகாக வச்சு கவனித்து சென்னையெல்லாம் சுற்றி காட்டி ஊருக்கு புகழாக படிதான். அப்படி கண்டல் பண்ணுறாங்களே எல்லாத்தையும். என் படிப்பை எப்படி போலீஸ் பார்த்தீங்களா, சின்ன வயசுல எனக்கு இது ஒரு பெரிய மனவேதனை. படிப்பு போனோடனே நான் எம்ஆர்ஆத கம்பெனிக்கு போனால் அங்கே அவரை பார்க்க முடியல, ரத்துக்கு நீர் ரிலீஸ் ஆகிருக்கு, 3 கூட்டம் அவரை பார்க்குறதுக்கு. அவர் இப்போ வந்து வாக்கிங் வெளியில் போகிறதில்ல, ரூம்லேயே ஹாலிலேயே வாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஆமாம், அங்கே இருக்கிறவங்களாம் விரட்டி விரட்டி விடணும். அவரு வாட்ச்மேனா இப்போ வந்து செக்யூரிட்டி வாட்ச்மேனா எல்லாம் கிடையாது பாருங்க அந்த காலங்களில். நான் 54 கதையை சொல்கிறேன், 1954. அப்புறம் அவர் என்ன பண்ணார், போப்பா எல்லாரையும் விரட்டி விடுறேன், எல்லாரும் போடுறாங்க, நீ மட்டும் திருப்பி திருப்பி வந்து நினைக்கிறேன் என்னப்பா அப்படின்னாரு. ஐயா, நான் அவரை ஐயாவை பார்க்கணும், எம்மாராதாவை பார்க்கணும். யார் நீன்னாரு, நான் நம்பிராஜன் தம்பின்ட்டேன். நம்பிராஜன் தம்பியா, அடாடா நம்பிராஜன் தம்பியாப்பா நீ, டே அண்ணன் இங்கே தாண்டா 18 வருஷம் இருந்தாங்க, இப்போ சினிமா நடிக்க போயிட்டாருடா. அண்ணன் இருக்கும் போதெல்லாம் நான் நல்லா இருந்தேன்டா, நல்லா கவனிப்பாருடா என்ன, நீ அண்ணன் மாதிரியே இருக்கடா, 3 மாசக்கிட்டையெல்லாம் அப்படியே இருக்கு, ஆனால் கண்ணு தாண்டா ஒன்றாக அண்ணன். அவரும் இப்படி சொல்கிறாரு, என்ன வழக்கமாக போயிடும் போல இருக்கேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும். அந்த மாவுள்ளன்னு கூட்டு போனார். அங்கே போய் இந்த பையன் உங்களை பார்க்கணுமான்னு எம்ஆர் ராதாட்ட சொல்லிட்டாரு. அவர் முறைச்சி பார்த்தோன்னே எனக்கு பயம் வந்துச்சு. என்ன ரத்த கண்ணீர் பார்த்துருக்கேன் இல்லையா, நான் சின்ன பையன், நான் 14 வயசுல நான் ரத்த கண்ணீர் பார்த்துருக்கேன், எனக்கு பயம் வந்துருச்சு. அப்படியே பயந்துகிட்ட அப்படியே நிற்கிறேன். அவர் கிட்ட வந்து என்ன பார்த்தாரு, நம்பிராஜன் தம்பியான்ட்டார் அந்த ஆள். அவரு அவரு கூட தானே 18 வருஷம் இருந்திருக்காரு. நம்பிராஜன் தம்பியா நீயா, வெரி குட், மோஞ்சி மசர இடையெல்லாம் அப்படியே இருந்து சொன்னாரோ, ஆனால் கண்ணு தாண்டா அவனுக்கு சொல்றாங்க என்ன அப்படின்னாரு. அவரு அவர் அடி முடியும், திட்ட முடியுமா, எம்மா ராதா போய் பேச முடியுமா, அவர் எவ்வளவு பெரிய நடிகர், ஒரு பக்தறிவு சுந்தரம் உள்ளவர், தந்தை பெரியாருடைய சீடர் இல்லையா அவரு. ஆமாம், அந்த நாட்டை திருத்துறதுக்கு இந்த எங்கள் தமிழ்நாட்டை சொல்கிறேன், தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மக்கள் எல்லாம்
திருத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணோம். அதனால் அவரை பார்த்துட்டேன். என்னடா நம்பிராஜனை பார்த்தியான்னு கேட்டார். நம்பிராஜனை பார்த்தியா அப்படின்னா பார்த்தேன். என்ன சொன்னா சொல்லோ அப்படின்பார். ஒரு மாதிரியா இருக்கும் அவருக்கு தோணேன். இல்லை ஊரில் போய் படிக்கிறார். படி இல்லை நான் ஊருக்கு போகல, உங்க கூட நாடகம் மேலே சேர்றேன். ஓ நடிக்க போதையா பாடுறியா அப்படின்னா பாடுனேன். நல்ல பாட்டை பாடினா ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு. நாடகம் மேலே சேர்த்தேன். 6 வருஷம் இருந்தேன். 6 வருஷம் இருந்தால் டெய்லி நாடகத்தில் தகராறு எழுந்த கேள்விகள் கேட்பாங்க ஜனங்கள். இவர் ஏதாவது சும்மா இருக்காமல் ஏதாவது சொல்லிவிடுவார். பகுத்தறிவு சிந்தனைகளை பகுத்தறிவு கொள்கைகளை பேசி விடுவார். அடி தடி வெட்டு குத்து இங்கெல்லாம் தையல் பாருங்கள், இங்கே காயம் முஞ்செல்லாம் காயம் இருந்தால் நம்ம அவ்வளோதான் அப்படின்ட்டு நேரம் ஊருக்கு போயிட்டேன் பாருங்க. ஊருக்கு போனோடனே எங்கள் அம்மா நல்லா எல்லாரும் போயிட்டான், 5 பிள்ளைகளை பார்த்தா எல்லாரும் போயிட்டான், நீ மட்டும் திருப்பி வந்திருக்க சந்தோஷம் தான்டே எங்கூடையே இருப்பா. 21 வயசாகுது ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கானுங்க சும்மா இருக்கம்மா. எனக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. பொண்ணு மண்ணு இதை பற்றியெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. ஆமாம், நான் சினிமா நடிக்க போகிறேன். எங்கள் அம்மாவே சொன்னாங்க இந்த கண்ணை வச்சு தான் நடிக்க போகிறேன்னாங்க. பாருங்க, இன்னைக்கு பல பேர் விமர்சனம் பண்ணலாம். எங்கள் அம்மா சொன்னாங்க அதே பொய்யா போச்சு பாருங்க, அதுவே பொய்யா போச்சு. அப்புறம் ஒரு இடமா பொண்ணு பார்ப்பாங்க, யாருமே கட்டி கொடுக்குற மாதிரி இல்லை. அவன் குத்தாடி பையன், எங்கேயாவது பொண்ணை விட்டுட்டு ஓடி போயிருமா, எப்படி பொண்ணை வச்சு காப்பாற்றுவான் இப்படியே. கடைசியில் எனக்கும் அம்மாவுக்கும் சொன்ன வாக்குவாதம், எங்கள் அம்மாவை நான் உயிராக மதிப்பேன், உயிருக்குயிராக மதிப்பேன். ரொம்ப பெரிய வாக்குவாதம். அந்த மாதிரி அவமானப்படுறீங்களே பொண்ணு பார்த்துட்டீங்க. ஆமாம், ஏய் இல்லைடா உங்கள் அப்பா கூட பாத்தியார் வேலை பார்த்தவளாம், ஒரே ஒரு பொண்ணு இருக்கு நல்ல வசதி, உன் நாடகமெல்லாம் எங்கேயோ நாகர்கோயிலில் பார்த்தாலாம், நான் ஒரு பொண்ணையே கட்டி கொடுக்குறேன்னு சொல்கிறாரா, நீ வாடா அந்த பொண்ணை பார்ப்போம், பிடிச்சிருந்தா கட்டு, இல்லைன்னா ஒரு நீ நினைக்கிற மாதிரி நீ சினிமா நடிக்க போப்பா, நான் தடை இல்லைன்ட்டாங்க. பொண்ணை பார்க்க போனோம். பொண்ணை பார்க்க போனால் பாய் எடுத்து போட்டாங்க, எல்லாம் உட்கார்ந்தோம். அந்த காலத்தில் நடந்தது சொல்கிறேன். உட்கார்ந்தோம். இப்போ 4 பெரியவர்கள் தாய்மார்கள்லாம் வந்திருந்தாங்க. என் கூட வந்தவர் ஒரு கிண்டல் பிடிச்சவர் பெரியவர். காஃபி சாப்பிடுங்கன்னு பொண்ணுக்கு அப்பா சொன்னார். இவர் நாங்கள் சாப்பிட மாட்டோம், நிச்சயதார்த்தத்தில் பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டார். நிச்சயதார்த்தத்தில் பார்த்துக்கிறோம், இப்போ பொண்ணை கூப்பிடுங்கன்னோன்னா பொண்ணு கூட ஒரு 4-5 பேர் வந்துருந்தாங்க. யாருங்க இதில் பொண்ணுன்னா, நடுவில் நிற்கிறது தான் பொண்ணு. இப்போ இந்த பக்கம் அந்த பக்கம் அது தோழி, இதுவும் தோழிகள் தான். நான் ஒரு கிட்ட போய் பார்த்து வந்துடுறேன். ஏய், இதே பிரச்சனையில் தான் கேவலப்பட்டு ஒருத்தருமே ஒன்றை கட்டிக்கல. கண்ண கண்ண பார்த்துட்டு போகுது. வேண்டாம் இந்த பட ஒன்று நல்லா இருக்குது சரின்னு சொல்லுங்க. இல்லை அதையாவது கிட்ட வர சொல்லுங்க. ஏன்டா அப்படி சொல்கிறேன், சும்மா அதையே சொல்லிட்டு இருக்கேன். கிட்ட வர சொல்லுங்க, இல்லைன்னா நான் போய் பார்த்துட்டு வரேங்கிறேன். இல்லைங்க, நம்மளையே 1.5 கண்ணு கிண்டல் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த பொண்ணுக்கும் 1.5 கண்ணாக இருக்குது. கல்யாணம் முடிஞ்சு போனால் 1.5 போகுதுன்னு யாராவது சொல்லிட்டா பிரச்சனை ஆகிடும் இல்லைங்க. அதனால தாங்க சும்மா இருக்கா, சரியாக இருக்குன்னு சொல்கிறேன், நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், நல்லா இருக்குன்ட்டேன். எல்லா பிள்ளைகளும் உள்ளே போட்டுருச்சு. உள்ளே போய் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டிருக்காங்க, அந்த தோழிகள்லாம் உங்களுக்கு மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கா, மாப்பிள்ளைக்கு பிடிச்சி போச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கானா, அவனை எங்கே பிடிச்சிருக்கு, அவன் வடக்கை பார்க்குற மாதிரி தெற்க பார்க்கலாம், எங்கேயோ பார்க்குற மாதிரி என்ன பார்க்கலாம், இவனை கேட்டுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது. இந்த வார்த்தை என் காதில் விழுந்துச்சு பாருங்க சிஸ்டர். அன்னையோட முடிவு பண்ணி அன்னைக்கு ராத்திரியை வண்டி ஏறி வந்தேன். எங்கள் அண்ணன்மாரெல்லாம் எவரும் 2 பேரும் வீட்டில் சேர்க்குறேன். தம்பிகள்லாம் இப்போ வேலையில் ஏதாவது சின்ன பையன் அண்ணனா வண்டி இருக்கான். நான் வேலையை ஒன்றா ஊருக்கு போய் படிக்கணும்னா நீ இம்மா வேலை கம்பெனிக்கு போனேன், மூஞ்சில் முடிக்காதான்ட்டாரு. சின்ன அண்ணன் போனேன், வசதி இல்லைப்பா, நானே இப்போ தான் சினிமாவில் டைரக்டராக இருக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அண்ணன் நாங்கள் இருக்கு, நீ போ அண்ணனையும் பாருன்ட்டாரு. தெரிஞ்சிருந்தேன். இந்த ஒரே ஒரு வார்த்தை என்னை இன்னைக்கு இவ்வளவு பெரிய நிலைமையாக்கி, ஒரு பெரிய நாடகக்காரனாக்கி, ஒரு சினிமாக்காரனாக்கி, இன்னைக்கு மிகப்பெரிய ஊழியராக மாற்றிக்கொண்டு உங்கள் முன்னால் பேட்டி எடுக்கிற அளவுக்கு கொண்டு வந்து வச்சுருக்குன்னா அந்த கர்த்தருடைய அந்த செயல் எவ்வளவு பெருசுன்னு நீங்கள் நினச்சி பார்க்கணும். எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, எல்லாரும் கேள்வி பண்ணுவாங்க, கர்த்தர் கேள்வி பண்ணுவதே இல்லை. ஒரு ஒவ்வொரு உயிர்களையும் பார்த்து கொண்டிருக்கார். என்னடா இப்படி பேசுறீங்கன்னு கேட்பீங்க. வேலை இல்லாமல் திரு திண்ணெல்லாம் சுற்றி இவங்க கோயில் திரையில் படுத்தா அங்கேயும் படுக்க விட மாட்டாங்க. மளிகை கடை திரையில் போய் படுப்பேன். கடை 3:30 வரைக்கும் இருப்பேன். 11:30 மணிக்கு தான் கடையை மூடி அவங்க கணக்கெல்லாம் முடிச்சுட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அவங்க போய் படுப்பேன். காலையில் எழுந்திரிச்சு கார்பரேஷன் ராயில் மூஞ்ச கழிச்சு 7 நாள் 8 நாள் சாப்பிடாம இருந்தேன். நான் அப்படியே மெதுவாக நடந்து போகும்போது கிறிஸ்தவ கலை தொடர்பு நிலையம் என்று ஒரு போட பார்த்தேன். கிறிஸ்தவுக்கும் கலைக்கும் என்ன சம்மந்தம், கிறிஸ்தவுக்கும் கலைக்கும் என்ன சம்மந்தம் அப்படி போட்டுருக்காங்க அப்படின்ட்டு உள்ளே போய் கேட்டேன். ஒண்ணுமே தெரியும்,
தெரியாது. எங்க ஊர்ல எல்லாம் சர்ச்சி இருக்கு, நாங்க எங்க எங்க கோவில இருக்க ரெண்டு கோவில், எங்க தாத்தா அழகியநம்பி புலவர் கட்டின கோயில இருக்கேன். நானும் சர்ச்சுக்கு போய் பழக்கம், ஆனா வெள்ளாமரியா நமக்கு இந்த கடவுள் அந்த கடவுள் எல்லா கடவுளும் ஒண்ணுன்னு இருந்த காலம் தானே, நமக்கு அதுல ஒண்ணும் பெருசா தெரியல. எங்க ஊர்லயும் சர்ச்சு ரெண்டு மூணு சிஎஸ்ஐ இருக்கு, ரெண்டு மூணு சர்ச் இருக்கு, லுத்தரன் இருக்கு, இருக்கு சர்ச் எல்லாம் இருக்கு. அப்புறம் இந்த கிறிஸ்தவ கலை தொடர்பு நிலையம்னு பார்த்தோம்னா உள்ள போனா அந்த பல நடிகர்கள் இருக்காங்க. தேங்காய் சீனிவாசன் அங்க வந்துட்டு போறாரு, அந்த அண்ணன் சுரேராஜன் வந்துட்டு போறாரு, கே ஆர் விஜய் அம்மா வந்துட்டு போறாங்க. என்னன்னு கேட்டா சினிமாவுக்கு ட்ரை பண்ணி சினிமா சான்ஸ் கிடைக்காம இந்த நிலையத்துக்கு வந்து இயேசுவை பத்தி வானொலியில குரல் கொடுத்து அந்த வானொலி ப்ரோக்ராம் பண்ணி அதுல கிடைக்கிற காசை வச்சு சினிமாவில ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. நானும் உள்ள போனேன், டைரக்டர் பார்த்தேன். சினிமா டைரக்டர்லாம் ஈஸியா பார்க்க முடியாது, ஆனா அந்த டைரக்டர் பார்த்தேன். போன உடனே வர சொல்லுங்க டைரக்டர். என்ன அது, நான் நடிகர் நிறைய பார்த்தாரு, நடிகரா, ஏன்னா ரொம்ப அழுக்கு பரதேசி மாதிரி இருக்கேன், ஏழு எட்டு நாளா சாப்பிடல, எப்படி இருக்கும், ஏழு நாளா குளிக்கல, மூஞ்சி மூத்தவர்களுக்கு இதே கழுவ விட மாட்டாங்க, கார்பரேஷன் பிராயில தாய்மார்கள் எல்லாம் தண்ணி எடுக்க வந்துருவாங்க. எப்படி பார்த்தாரு சார், நான் இம்மாதிரி கம்மல் எல்லாம் இருக்கேன், நல்லா நடிப்பேன். சரிங்க, உங்களுக்கு உதவி செய்யறதுல தப்பு இல்லை, நாங்கள் இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் எல்லாமே கிறிஸ்தவ அல்லாதவர்கள் தான், குரல் கொடுக்குறவங்க இங்கே வேலை செய்கிறவங்க தான் கிறிஸ்தவர்களே ஒழிய, குரல் கொடுக்குற நடிகர்கள் நடிகைகள் கலாகாட்சியமும் பண்ணுறவங்க, வில்லிசை பண்ணுறவங்க, மேடை நாடகம் நாட்டிய நாடகம் பண்ணுறவங்க இல்லை, கிறிஸ்தவ அல்லாதவர்களும் நிறைய கொடுத்தாங்க. அதை பற்றி இல்லை, இன்னும் எழுதி கொடுத்தாரு, இங்கே போய் குரல் கொடுத்தேன் அந்த ஸ்டுடியோவில், பேச சொன்னாங்க, பேசுனேன், பிரமாதமாக இருந்துருங்கன்ட்டாங்க, குரல் ரொம்ப பிரமாதமாக இருக்கு உங்கள் குரல்னு. எல்லா டைரக்டரையும் கூப்பிட்டு, அசிஸ்டன்ட் டைரக்டரு, ப்ரோக்ராம் ஆஃபீஸர், ஆர்டர் எல்லாரையும் கூப்பிட்டு போட்டு காட்டினாங்க. என்ன வாய்ஸ் அழகாக இருக்கு, ஒரு எழுத்து கூட தேவையில்லையே, அழகாக பேசுகிறாரு அப்படின்னாங்க. நான் மட்டும் சிரத்தில் சாதிக்கிட்டு இருந்தேன், ஏன்னா ஏழு நாட்டு ஏழு எட்டு நாள் சாப்பிடல, ஏழு எட்டு நாள் சாப்பிடல இல்லையா, டயர்டு, அந்த எனர்ஜி பூரா போயிடுச்சு இல்லை, பேசினதில்ல சிரத்தில் அப்படியே சாதிக்கிட்டு இருந்தேன், ஒன்றுமே புரியல. அவர் ரொம்ப நல்லா இருக்கு, பிரமாதமாக இருக்கு குரல்னு சொல்லும்போது நான் சொன்னேன், நான் சாஞ்சிக்கிட்டு தான் நிற்கிறேன், நான் ஒன்றும் சொல்லலை, பேசலை, நாளைக்கு காலையில் வாங்க, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறோம், ப்ரோக்ராம் தரோன்னு இருந்துட்டார். நான் சொன்னேன், நான் உயிரோடு இருந்தால் வரலையா காலையில், ஏன்னா படுக்க இடம் இல்லை, சாப்பிட ஒன்றும் இல்லையே, என்ன அப்படி சொல்கிறீங்கண்ணா, இல்லையா நானே இப்போ ஏழு நேரம் சாப்பிடல, நீங்கள் ஏதாவது ப்ரோக்ராம் கொடுப்பீங்க சாப்பிட்லான்னு தாங்க உள்ள வந்தேன், டெஸ்ட் பண்ணிட்டு நாளைக்கு வாங்கன்றிருக்கேன், நாளை வரைக்கும் உயிரோட இருப்பனாங்கிறது. அப்படியா, ஏழு நாள் சாப்பிடலையா, ஏன்ட்டு சொல்லக்கூடாதான், நாங்கள் கண்ணியில் கல் நெஞ்சோம்ல அவங்களா, என்ன பிரதர் இந்த மாதிரி பண்ணிவிட்டீங்கன்னா அஞ்சு ரூபாய் எடுத்து கொடுத்தேன், இந்த ரூபாயை வாங்கவே மாட்டேன், அதுக்காக சொல்லவில்லை, நான் உண்மை நாளுமே சொல்லுவேன், பேசாதீங்க, எங்கள் காரில் வாங்க, ஒரு எட்டே முக்கால் ஒன்பதுக்கெல்லாம் வந்துருங்கன்ட்டு அஞ்சு ரூபாயை பாக்கெட் கொடுத்த திரு சார், போனேன் சாப்பிட்டேன், அதே தின்னேன், மறுநாள் காலையில் போனேன், ஒரு நல்ல நிகழ்ச்சி ஒன்று கொடுத்தாங்க, அருமையான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு பேர் என்ன தெரியுமா, கிறிஸ்து ஜீவிக்கிறார். சுத்தமான தமிழ்ல சொன்னா இயேசு ஜீவிக்கிறார். அந்த நிகழ்ச்சியை நடிச்சு அதுல இருந்து பேரும் புகழும் வந்தது. 4000 வானொலி நிலையங்கள் அந்த கிறிஸ்தவ கலை தொடர் நிலையத்திலே நடித்தேன், அதுல இருந்து அந்த வசதி வாய்ப்புகள் வந்தது. கோயில் திணையிலையும் கடை திணையிலையும் படுத்து கிடந்த என்னை கட்டிலில் படுக்க வைத்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமாம், எனக்கு என் அண்ணன் உதவி தேவையில்லை, அண்ணி உதவி தேவையில்லை, உதவி கூட பிறந்தவங்க உதவி, தெரிஞ்சவங்க உதவி தேவையில்லை, கர்த்தர் எனக்கு உதவியாக இருந்தார். போக வாரத்தில் 3 ப்ரோக்ராம் நடக்கும், 30 ரூபா வரும், 13 ரூபாய்க்கு ஒரு வீட்டை எடுத்துட்டேன், இப்போ நான் ஒரு வாடகை கொடுக்குற ஒரு சுய வருமானம் உள்ளவன் ஆகிட்டேன், 1.5 ரூபாய்க்கு சட்டை எடுத்தேன், காலில் செருப்பு இல்லை, 1 ரூபா கொடுத்து அந்த ஹவாய் வாங்கினேன், அது இப்போ 300 ரூபா சிஸ்டர். ஆமாம், 1 ரூபா அது அப்போ. ஆமாம், நான் சொல்றது 1968 சொல்றேன், ஒரு சவரனே உங்களுக்கு 120 ரூபா தானே அப்போ. ஆமாம், 68 69 120 ரூபா 100 ரூபா 68 69 120 ரூபா. ஆமாம், அப்புறம் சட்டையை போட்டேன், வேட்டியை போட்டேன், இந்த கட்டியிருந்தேன் கட்டியிருந்த துணியை கொண்டு போய் சலவைக்கு போட போனவன், இது என்னன்னா வேட்டி சட்டை என்ன, எதுக்கு எனக்கு எங்க கொண்டு வந்தா சலவைக்கு போன, ஏய் மனுஷனா நீ, ரெண்டு சாக்கடையில் பாரு,
அவ்வளவு அழகா இருந்துச்சு அது. சாக்கடையில போடணும்னா தூக்கி போட்டான் கீழே. நான் அந்த பிளாட்ஃபார்ம்ல எடுத்துட்டு போய் உண்மையாவே சாக்கடையில போட்டேன் சார். ஆமா, இப்ப நல்ல வயசுனா வந்து நல்ல அருமையா வந்து எல்லாம் பொண்ணே கட்டி கொடுக்க மாட்டாங்கன்னா என்ன திரும்பி பார்க்குற அளவுக்கு வந்தேன்ல நான். ஆமா, மாசம் ப்ரோக்ராம் பண்ணேன், கத்ரா இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டேன். ஆமா, கர்த்தரே என்ன சினிமாவில் நடிக்க வச்சார். அதுதான் எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எந்த கர்த்தரை கேட்குறீங்களோ அதை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார், நல்லதை மட்டும். நீங்க அதுக்காக அநியாயக்காரன விஷயத்தையோ அக்கிரம நாடகக்காரன விஷயத்தையோ கொள்ளையடிக்கிற விஷயத்தையோ கேட்ட கொடுக்கறா, நல்ல காரியம் இல்லை. எனக்கு வேற தொழில் தெரியாது, நான் வந்து எயித் ஸ்டாண்டர்ட் படித்தவன், அதுவும் பாதியில் என் படிப்பு போயிடுச்சு. அதனால அவர் என்ன விரும்புறாருன்னா, அந்த பையனுக்கு படிக்க தெரியாது, தூர பார்க்க தெரியாது, ஒரு டெய்லர் ஆகணும்னா கூட ஊசி கொடுக்க தெரியாது. என் மகன் முத்து, குமரி முத்து, அப்போ குமரி முத்து வாங்கிட்டேன், தருமுத்து என் கன்னியாகுமரி மாவட்டத்தில் குமரி முத்து வாங்கிட்டேன், ஊசி கூட கொடுக்க தெரியாது என் மகனுக்குன்னு அந்த ஆவியின் தகப்பன் நினைத்தா என்னை சினிமாவில் நடிக்க வைத்தான். ஆமாம் ஆமாம், எவ்வளவோ படங்கள் நான் யாராவது கூட எல்லாம் நடிக்கணும்னு நான் ஆசைப்பட்டனும். எம்ஜிஆரை தவிர எல்லாரோடையும் நடிச்சிட்டேன். கேஆர் விஜய் அம்மாவோடையும் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆமா, ஆனலக்கன் படத்துல அந்த அம்மாவோட நடிக்க வைத்தவர் ஆண்டவர், என்னை சினிமாவில் நடிக்க வைத்தவர் ஆண்டவர் தான், வேற யாரும். ஏன்னா நான் அங்கேயே இருந்திருப்பேன்ல, இந்த நிலையத்திலே இருந்திருக்கலாம்ல, வாரம் மூணு ப்ரோக்ராம் வருதுல்ல. ஆமா, அப்ப என்ன என்னுடைய ஆசையை, நேர்மையான ஆசையை, இவனுக்கு வேற தொழிலே தெரியாது, நடிக்கத்தான் தெரியும், என் ஆசையை நிறைவேற்றியவர் கர்த்தர். இப்படி ஒவ்வொருவருக்கும் நியாயமான ஆசைகள், பேராசைகளா இருக்கக்கூடாது. பேராசைகளா ஒரு பேராசைக்காரனுக்கெல்லாம் இடம் இல்லை. நியாயமான ஆசைகள், நல்ல ஆசைகளை அவர் நிறைவேற்றி வைக்கக்கூடிய வல்லவராக, நல்லவராக இருந்தார். சினிமாவில இது நம்மாளு படத்துல மனோரமா ஆச்சு, எனக்கு ஒரு மனைவி, வாழ்க வளர்க படம், ஆமா, அதுல ஹீரோயின் தீபா எனக்கு ஒரு மனைவி, ஒன்னா இருக்க கத்துக்கணும் படத்துல ஹேமா ஒரு மனைவி, அப்புறம் அந்த பொங்கலோ பொங்கல் படத்துல வடிவேலுக்கு அப்பா நான், எனக்கு மனைவி வந்து சண்முக சுந்தரி அக்கா. பார்த்தீங்களா எங்க உறவு எப்படி இருக்கு பாத்தீங்களா, கேமராவுக்குள்ளதான் புருஷன் கொண்டாட்டி, வெளியே வந்தோடனே சண்முக சுந்தரி அக்கா எனக்கு அந்த படத்துல மனைவி. இப்படி சினிமாவில நாலு மனைவி. கொஞ்சம் நேரத்துல பயம் காமிச்சிட்டீங்க. இல்லம்மா, பயம் ஒண்ணு இல்ல, சினிமாவில அதான், சினிமாவில இருக்கிறதுனால அப்படி நான் உள்ள போயிட்டு சினிமாவுக்குள்ள போயிட்டு வெளியே வந்தேன். தப்பா நினைக்காதீங்க, நிஜமா எனக்கு ஒரே ஒரு மனைவி, மூன்று பெண் குழந்தைகள், ஒரே ஒரு பையன், நாலு பேருக்கும் கல்யாணம் ஆச்சு, மொத்தம் எனக்கு எட்டு பேர பிள்ளைங்க, எட்டு பேரும் ஆம்பளை பசங்க. இஸ்ரவேல் படையே என்கிட்ட தான் இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆமா, பெரிய ஆசீர்வாதம் மாதிரி. அந்த ஆசீர்வாதத்துல ஹாப்பியா என் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. ஐயா, இந்த சிரிப்பா தான் ரொம்ப நேரமா காணாம போயிட்டு இருந்துச்சு. அது ஆரம்பிச்ச உடனே சிரிச்சா புசுக்குன்னு போயிடு. அதனால அதுக்கு கேப் விட்டு, அதுக்கு அதுக்கு இடைவெளி விட்டு, எங்கேயாவது ஒரு இடத்துல அதை பிடிக்கணும். அதனாலதான் சிரிப்பு பட்டிருக்கோன்னு சொல்றீங்க, எப்படி அதை கத்துக்கிட்டீங்க? அது நேச்சுரலா வந்ததா, இதுதான் சிரிச்சுட்டு இருந்தீங்க? எனக்குள்ள இருந்தது வெளிப்பட்டது சொல்லலாம், எனக்குள்ளதான் இருந்தது அது. அது வெளிப்பட்டது. பி எஸ் வீரப்பான்னு ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் இருந்தார், அவர் வில்லனா நடிப்பார் பாருங்க, ஒரு பயங்கரமா சிரிப்பாரு, அவர் சிரிச்சா எல்லாரும் இதயமே கலங்கும். ஆமா, ஒரு தடவை நாகர்கோவில் தங்க தேட்டர்ல படம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, ஜெனோவா படம், எம்ஜிஆருக்கும் அவருக்கும் சண்டை, அவர் சண்டைக்கு முன்னால அப்படி சிரிச்சார் பாருங்க, அவர் சிரிச்ச சிரிப்பில அப்படியே ஒரு பெண் குழந்தையே பிறந்து பார்த்துட்டாங்க. பாருங்க, ஜனங்களும் சிரிக்க, நானும் சிரிக்க, உலகமே சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் இந்த சிரிப்பு. நீங்களே சிரிக்கிறீங்களா?
நாங்களும் சில நோய்களை நாங்களே குணமாக்கிடுவோம். ஜனங்களுக்கெல்லாம் மூச்சு இருக்கா இல்லையா எனக்கே சந்தேகம் வந்துருச்சு. கடைசியில பேசி முடிச்சா ஜனங்கள் சில என்னன்னு அப்படி எட்டி பார்த்தா தூங்கிட்டு நானும் அதை தட்டி எல்லாருக்கும் சொல்றேன், கிறிஸ்தவர்களே கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே சகோதரர்களே பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டேன் எழுந்திருச்சு வீட்டுக்கு போங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பிரசங்கம் பிரசங்கம் வந்து சிந்திக்க வைக்கணும், சிரிக்க வைக்கணும். ஆமா, அந்த சிரிக்க வச்சுட்ட போதாது, அதன்படி அவர்களை நடக்க வைக்கணும். அதுதான் பிரசங்கம். நான் போக இடமெல்லாம் அதுதான் நடக்குது. நான் போக இடமெல்லாம் நிறைய ஜனங்கள் சிரிப்பாங்க, சிந்திப்பாங்க, நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க. ஆமா, நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க. எல்லாருக்குமே தெரியும் நான் இப்போ ஒரு சுவிசேஷகர் ஆயிட்டேன், பல சர்ச்சில் போய் பேசுறேங்கிறது எல்லா சினிமாக்காரங்களுக்கும் தெரியும். இல்ல 46 வருஷத்துக்கு முன்னால தம்பி செந்தில் அவரும் பட்னி நானும் பட்னி அந்த காலம். நான் இப்போ கிறிஸ்டின் ஆர்ட்ஸ் கம்யூனிகேஷன் சர்வீஸ்க்கு போகிறதுக்கு முன்னால் உள்ளதை சொல்கிறேன். செந்திலுக்கும் வசதி வாய்ப்பு இல்லை, அவரும் ரொம்ப சிரமம், நானும் ரொம்ப சிரமம். நான் வேகமாக போகிறேன், என்னை கூப்பிட்டு எங்க என்ன போனீங்கன்னா சர்ச்சுக்கு போனேயா, இந்த சர்ச்சு சின்னமலை சர்ச்சுக்கு போனேன். நானும் வரேன், வாங்க தம்பின்னு கூட்டிப்போம். அதுவும் நல்ல ப்ரேயர் பண்ணேன், ப்ரேயர் பண்ணுவேன், ஆண்டவத்தை தான் ப்ரேயர் பண்ணேன். ஆனால் அது தோமா உட்காந்து ஜெபிச்சேன். 12 சீடர்கள் ஒருத்தர் இருந்தாங்கல்ல, தோமையார். தோமையார் வந்து அங்கே ஊழியம் பண்ணி அங்கே உட்கார்ந்து அவர் ஜெபிச்சிடலாம். ஆமாம், அங்கே ஒரு நீர் ஊற்று இருக்கு. 2000 காலமாக அந்த நீர் ஊற்று வற்றவே இல்லை, தண்ணி வந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு இடம் அவர் ஜெபிச்சிடலாம். கர்த்தருடைய வல்லமையை பார்த்தேன், தோமையாருக்கு எப்படி வல்லமை கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஜெபிச்சிடலாம். அங்கே நானும் எனக்கு ஒரு வயசான தாய்மார அந்த இடத்தை காட்டி அங்கே போய் தான் நானும் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்தேன். அங்கே போய் தான் இந்த கிறிஸ்டின் ஆர்ட்ஸ் கம்யூனிகேஷன் சர்வீஸ்க்கே வந்தேன். இப்போ அதுக்கு பிறகு உள்ளது ரொம்ப கிறிஸ்டின்ஸ் கம்யூனிகேஷன் சர்வீஸ் சாப்பாடு போட்டுது, துணிமணி கொடுத்து, அவ்வளோதான். வசதி வாய்ப்புகள் இல்லை, வாடகை கொடுக்க முடியும். அவங்களே வந்து ஒரு போனஸ் ஊழியம் தான். ரொம்ப வசதி வாய்ப்புகள் இல்லை, சினிமாவுக்கு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அங்கே ஊழியம் பண்ணுவோம், அதை அன்னைக்கு போவோம், அன்னைக்கு உங்களுக்கு வேலை இல்லையா நாளைக்கு பார்க்கலாம்னு சொன்னோன்னா சினிமா சான்ஸ் தேட ஆரம்பிச்சோம். இப்படி போய்கிட்டு இருக்கும்போது தான் அந்த தம்பி செந்தில் என்ன பார்த்தாரு, என்ன போறீங்கன்னாரு, சர்ச்சைக்கு போகிறேன்ப்பா. சர்ச்சைக்கா, நானும் வரேன், கூப்பிட்டு போனேன். நல்லா அவருக்காக ப்ரேயர் பண்ணேன். நான் வந்து ஒன்று தீர்க்கதரிசி மாதிரி அவருக்கு ஆசீர்வாதமெல்லாம் சொல்லலை, சாதாரணமாக சொன்னேன், இந்த இடத்துல வந்து காலை வச்சுட்டீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் பெரிய நடிப்புக்கு தானே நீங்கள் சான்ஸ் கேட்டாலே, நீங்கள் தம்பி பெரிய நடிகராக வந்துருவீங்க நான் விசுவாசிக்கிறேன். போய் ராத்திரி படுத்துருக்காரு, காலையில் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒருத்தர் எழுத்திருக்காரு, 5 தட்டி எழுத்தி துறைன்னு ஒருத்தர் பசின்னு ஒரு படம் எடுக்கிறாரு. உடனே ஒன்று வர சொன்னார் அப்படின்றதால பாருங்க, என்ன அதிசயம் பாருங்க. போயிருக்காரு, எப்பா விஜயன் இதில் ஹீரோ லாரி டிரைவர், இந்த செந்தில் நீ தான் இல்லை கிளீனர், அருமையான கேரக்டர்ப்பா, படம் முழுவதும் இருக்கணும், பெரிய கேரக்டர் இருக்கணும் அப்படின்றாரு. அருங்க, முதல் நாள் ராத்திரி என் கூட சாயங்காலம் அதை இருட்ட போகிற நேரத்தில் அவர் கோயிலுக்கு வந்திருக்கார் சர்ச்சுக்கு. அந்நாள் காலையில் 5 எழுப்பி ஆண்டவர் அவருக்கு வேலை கொடுத்துருக்காரு. அந்த படம் எடுத்தவர் யார் தெரியுமோ, துரைங்கிறவர். அவரும் ஒரு பூர்வீக கிறிஸ்தவன், அவர் தான் டைரக்டர், அவர் தான் ப்ரொடியூசர். ஆமாம், அதிலிருந்து செந்திலுக்கு வந்துருச்சு அந்த நம்பிக்கை. இப்போ உலகத்துக்கே வந்துட்டார். இப்போ போன ஜனவரி மாதம், இப்போ கடந்த ஜனவரி 2014 ஜனவரி 11-12 நானும் தம்பி செந்தில் அவர்களும் இந்த இடம் தம்பி சிவாஜி நகரில்
கார்பரேஷன் மைதானத்தில் போட்டாங்க. இந்த மாதிரி அவர் இந்த தடவை ஒரு லூஸ் மோகன் சாருக்கும் சொல்லுவேன். அவர் நினைவுகள் வாழ்ந்துட்டு இருக்காரு இப்போ, நான் கருத்தில் கொஞ்சம் திரையிடுக்கிறேன். அவரையும் அடிக்கடி எல்லா சர்ச்சுக்கும் நான் கூட்டு கொடுப்பேன். அப்படி பல நடிகர்களையும் கூட்டு கொடுப்பேன். நான் கூட்டிட்டு போகாத சில நடிகர்கள் நடிகைகள் கேள்விப்பட்டே இப்போ ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், இப்போ வந்து ஆர்த்தி கணேஷ் வந்திருக்காங்க, சாந்தி கணேஷ் வந்திருக்காங்க. இப்போ தம்பி ஆனந்த் பாபு நாகேஷ் அண்ணனுடைய பையனே வந்து இப்போ பிரமாதமாக சாட்சி சொல்கிறார், பிரமாதமாக சொல்கிறார். ஆனந்த் பாபு வந்திருக்காங்க. இப்படி சினிமா உலகம் ரட்சிக்கப்படுது. ஒரு நாள் ஒரு காலத்தில் என்னென்னா சினிமாக்காரன்னா கிறிஸ்தவர்கள் ஓட ஓட ஓடியே போயிடுவாங்க, நிற்க மாட்டாங்க. இப்போ கிறிஸ்தவர்களும் ரட்சிப்படைய வேண்டும், அவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு கூட்டமே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ஜெபம் அது கர்த்தர் கேட்டு இப்போ பல நடிகர்களை ஆத்மார்களை செய்துக்கிட்டு இருக்காரு. அதில் ஒரு சில நடிகர்களை ஆத்மார்களை என் மூலமாக பண்ணியிருக்காரு. சொன்னாங்க பல இடங்களுக்கு ஆண்டவர்களுக்கு சொல்ல முடியாது. அந்த சர்ச்சுக்குள்ளேயே தான் இருக்கணும். அவங்க இந்த சர்ச் மெம்பர், அதாவது இந்த சபை மக்களுக்கு நல்லது கிட்டத்தை கவனிக்கணும். கல்யாண விஷயங்கள், இறுதி விஷயங்கள், ஒரு மனிதருடைய இறுதி விஷயமெல்லாம் பார்க்கணும். அவங்க அதெல்லாம் இருந்தான்னா நான் வெளியில் வர முடியாது. இயேசுவை பற்றி உலகமெல்லாம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு பேராசை அதுதான் இருக்கு. இவ்வளவு பணம் இவ்வளவு வந்துச்சான்னு பேராசை இல்லை, கர்த்தருடைய செய்தியை உலகம் முழுக்கும் சொல்ல வேண்டும் என்ற ஒரு பேராசை எனக்கு இருந்ததுனால சர்ச்சு வைக்காம உங்களை மாதிரி கூப்பிட்றவங்களுக்கெல்லாம் இந்த பெங்களூர்ல கூட கூப்பிட்றாங்க. இப்போ கூட தேவதாஸ் ஐயா மிகப்பெரிய ஊழியர் கேள்விப்பட்டிருப்பீங்க. மிகப்பெரிய ஊழியர்லேயே அவர் 30 வருஷமாக ஊழியர் பண்ணிட்டு இருக்காங்க. அவருடைய மகன் சிங்கப்பூரில் கிருஷ்ணபுர தேவதாஸ் இருக்காரு. அவர் இந்த ரெண்டு தடவை சிங்கப்பூருக்கு கூப்பிட்டுருக்காரு. அதனுடைய அடிப்படையில் இப்போ அந்த சர்ச்சுக்கு இப்போ நான் வந்திருக்கேன். மலேசியாவுக்கு போயிருக்கேன், அந்தமான் போயிட்டு வந்தோம், பம்பாய்க்கு பல முறை, டெல்லிக்கு சில முறை, பல நாடுகளுக்கு போனேன். எனக்கு இந்த அமெரிக்கா லண்டன் போது இந்த குளிர் பிரதேசத்துல அமெரிக்கா லண்டன் போது இந்த குளிர் பிரதேசத்துல அந்த குளிர் அதிகமா இருக்கும் போது கூப்பிடும். அமெரிக்கா லண்டன் கூப்பிடும் போதெல்லாம் குளிர் அதிகமா இருக்கும் போது என்ன கூப்பிடுறாங்க. அதனாலயே நான் போகாம இருக்கேன். இப்ப அநேகமா ஜூன் மாசம் நல்ல சீசன், நான் ஜெர்மன் பால் அம்பின்னு மிகப்பெரிய ஊழியக்காரர் கூப்பிட்டுருக்காங்க ஜூலை மாசம். ஆமா, அப்ப சீசன் நல்லா இருக்கும். ஐயா, நீங்க லைவ் டிவிக்காக வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. நீங்க சொன்ன பேஜ் எல்லாருமே கேட்டிருப்பாங்க, சிந்திக்க தொடங்கியிருப்பாங்க, சிரிக்கவும் தொடங்கியிருப்பாங்க, நடக்கவும் தொடங்கியிருப்பாங்க. நீங்க லைவ் டிவிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் ரத்தன சுருக்கமா அழகா சொல்றதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. இந்த லைவ் டிவியை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் பெங்களூர் பட்டணத்தில். அதாவது இது ரெவரண்ட் செல்வராஜ் ஐயா நடத்துற ஒரு டிவி, ஒரு அற்புதமான டிவின்னு கேள்விப்பட்டேன். பல போதகர்கள், பல ரெவரண்டுகள், பல ஆயிரம் பெருமக்கள் எல்லாம் இதில் வந்து இதில் பேட்டி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அற்புதமாக கிறிஸ்தவ மக்களுக்குன்னு ஒரு நல்ல டிவி இருக்குன்னா அது லைஃப் டிவிங்கிறத நான் கேள்விப்பட்டேன். அதனால் இந்த லைஃப் டிவிக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த லைஃப் டிவியோடு இருப்பார், நிறுவனரோடு இருப்பார், பேட்டி எடுத்த இந்த அன்பு சகோதரியோடு அவர் இருப்பார், இந்த ஊழியர்களோடு இருப்பார், இந்த டிவியை பார்த்து கொண்டிருக்கின்ற எல்லா மக்களோடும்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருப்பார் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறவன் இந்த நகைச்சுவை நடிகர் இன்றைய போதகர் குமரிமுத்து.